கொரோனா தொற்றுக்கு எதிராக உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா போராடி வருவதாகவும் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் உயிரிழப்பு விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாடு முழுவதும் மக்கள் ஒன்றுபட்டு கொரோனா பெருந்தொற்றோடு போராடி வருவது பல்வேறு சந்தேகங்களை தவறென நிரூபித்து காட்டியிருப்பதாக கூறினார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அபாயம் இன்னும் விலகிவிடவில்லை என்றும் பல இடங்களில் இந்த தொற்று வேகமாக பரவியும் வருகிறது என்றும் கூறியுள்ள பிரதமர், முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல், தொடர்ந்து கைகளை கழுவுதல் போன்றவற்றை முழு எச்சரிக்கையுடன் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் பீகாரில் பல பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மதுபனி ஓவியம் வரையப்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும் இது மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர், மணிப்பூர், அஸ்ஸாம் மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் மூங்கில்களை கொண்டு தண்ணீர் பாட்டில்கள், டிஃபன் பாக்ஸ்கள் ஆகியவற்றை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். இத்தகைய முயற்சிகளே சுயசார்பு இந்தியாவின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளன்றுதான் இந்திய ராணுவம் கார்கில் போரில் வெற்றி கொடியை நாட்டியது என்றும் அந்த போரில் இன்னுயிரை இழந்த ராணுவத்தினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டார். அண்டை நாடான பாகிஸ்தான் நட்பு கரத்திற்கு பதிலாக முதுகில் குத்தும் கயமத்தனத்தை வெளிப்படுத்தியதாகவும், ஆனால் பாரத நாட்டின் வீரம் நிறைந்த நம் வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி நாட்டிற்கு வெற்றி தேடி தந்ததாகவும் பிரதமர் கூறினார். Bahut sari jankariyan prapt hui. Prime Minister Modi also said our conduct, behavior and words should boost the morale and honor of our soldiers. Yuddh ki paristhiti mein hum jo baat kehte hain, karte hain, uska seema par date sainik ke manobal par, uske parivar ke manobal par bahut gehra asar padta hai. Ye baat hame kabhi bhulni nahi chahiye aur isliye hamara aachar, हमारा व्यवहार, हमारी वाणी, हमारे बयान, हमारी मर्यादा, हमारे लक्ष्य सभी कसौटी में ये जरूर रहना चाहिए. பள்ளி இறுதித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், ஹரியானாவின் பானிபட்டைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா, கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த விநாயக் என்ற பேட்மிண்டன் வீரருடனும் கலந்துரையாடினார். அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு CBSE தேர்வில் 490 மதிப்பெண் எடுத்த மாணவி கன்னிகாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். அந்த மாணவியின் கடின உழைப்பை பாராட்டியதுடன் வாழ்வில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாட்டின் பிரதமர் தன்னுடன் பேசி பாராட்டு தெரிவித்தது தங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நாமக்கல் மாவட்ட மக்களுக்கே பெருமை அளிக்கக்கூடியது என்று மாணவி கனிகா கூறினார். என்கிட்ட வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆல்ரெடி பேசியிருந்தாரு, அதை பத்தி மன் கி பாத்லயும் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு தூரம் ஒரு பெரிய பிரதமராக இருக்கவங்க வந்து எங்களுக்காக எங்களோட சக்சஸ் பத்தி இவ்வளவு தூரம் எல்லாருக்கிட்டையும் பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருக்கு. இதுக்காக நாங்க வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் மோடிக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். எதிர்வரும் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவோம் என மன உறுதியை மேற்கொள்வோம், புதியவற்றை கற்போம், கற்பிப்போம், கடமைகளை தவறாது செய்வோம் ஆகியவற்றையே வலியுறுத்துவதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறினார். நாட்டு மக்கள் கூடுமானவரை இந்திய கைத்தறி துணிகளையும் கைவினைஞர்களின் தயாரிப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தமது உரையில் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.